திமுக சார்பாக வரும் 11ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. அது தொடர்பான செய்தியை அன்பை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்டன், விவரம் என்ன? வணக்கம் அரசி. அதாவது பல்வேறு கட்சிகளும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை முடக்கியுள்ள இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படவிருக்கும் இந்த சூழ்நிலையில் தேர்தல் அறிக்கையை வரும் 11ஆம் தேதி வெளியிட இருப்பதாக முதல் கட்சியாக தமிழகத்தின் முதல் கட்சியாக அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் கட்சியாக திமுக அறிவித்திருக்கிறது. மார்ச் 11ஆம் தேதி திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் என திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதன்படி மு க ஸ்டாலின் எப்பொழுதும் போல திமுக அதன் தேர்தல் அறிக்கையில் பொதுமக்களை கவரும் வகையிலான புதிய வகை கவரும் வகையிலான ஒரு திட்டங்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இந்த பிரச்சார கூட்டங்களின் போது மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார், கல்வி கடன் ரத்து செய்யப்படுவதை ஒட்டியே இந்த முக்கிய அம்சமாக பொருந்திய இந்த தேர்தல் அறிக்கை வெளியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி தேர்தலை சந்தித்த போது இலவச கலர் டிவி, அதே போல இலவச அடுப்பு, அது போன்ற திட்டங்கள் இருந்தது. அதே போல இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் போதும் மக்களை கவரும் வகையிலான இலவச திட்டங்கள் அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக பல்வேறு மக்களை கவரும் திட்டங்களுடன் கூடிய தேர்தல் அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக 11ஆம் தேதி மார்ச் மாதம் 11ஆம் தேதி திமுக தலைவர் வெளியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல அதற்கு முன்பதாக 7ஆம் தேதி மாநாடு நடத்தப்படவிருக்கிறது. திருச்சியில் நடத்தப்படும் அந்த மாநாட்டில் அடுத்த 10 ஆண்டுக்கான தொலைநோக்கு திட்ட வியூகத்தையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். இதை அனைத்தையும் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சிகள் இன்னும் நேர்காணல் அந்த திட்டங்களில் செயல்படுத்தி வரும் இந்த நிலையில் முதலாவதாக முன்வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடும் தேதியை திமுக முன்னின்று வெளியிட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசி மணிகண்டன், தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு தொடர்பாக ஏதாவது அறிவிப்பு வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கா மணிகண்டன்? நிச்சயமாக அரசி, ஏற்கனவே பல்வேறு கட்ட திட்டங்களை இந்தந்த திட்டங்களை என ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போது பொதுமக்கள் குறையாக மனுக்களாக கேட்டு பெற்றுகின்றனர். ஏற்கனவே அனைத்தும் குழு என தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பொது தேர்தல் அறிவிக்கப்படும் போன்ற அனைத்து கட்சிகளே மூத்த முன்னோடிகள் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கும். அந்த குழு தான் தேர்தல் அறிக்கை தயாரித்து அதை தலைவருக்கு சமர்ப்பித்து தலைவர் ஒப்புதல் வழங்கிய பின்னதாகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும். இந்த நிலையில் அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு 3 மாதத்திற்கு முன்பாகவே அமைக்கப்பட்டு அதற்கு பல்வேறு பரிந்துரைகள் சென்றிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த கல்வி கடன், மதுவிலக்கு, இலவச திட்டங்கள் என பல திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கை குழுவுக்கு பரிந்துரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த திட்டங்களை அந்த தேர்தல் அறிக்கை குழு தேர்ந்தெடுத்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது என என்பதெல்லாம் குறித்து அதிகாரப்பூர்வமாக மார்ச் 11ஆம் தேதி மு க ஸ்டாலின் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது தெரிய வரும். அரசி மணிகண்டன், இது தவிர திமுக சார்பாக வேற என்னென்ன திட்டங்கள் வகுத்திருக்காங்க தேர்தல் தொடர்பாக? நிச்சயமாக அரசி, ஏற்கனவே ஸ்டாலினின் பரப்புரையை பொறுத்தவரை திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரையை பொறுத்தவரையில் 3 கட்டங்களாக பிரித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு வியூகங்களை தேர்தலுக்கு இந்த அதிநவீன தொழில்நுட்ப காலத்தில் காணொலி மூலமாக பிரச்சாரம் செய்வது, அதே போல அனைவர் கையிலும் கைபேசி இருப்பதன் மூலமாக கைபேசியில் SMS மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, போனின் கால் செய்து அழைப்பின் மூலமாக பிரச்சாரம் செய்வது என பல்வேறு திட்டங்களை வகுத்து வந்தனர். இந்த திட்டங்களை எல்லாம் தேர்தல் அறிக்கை தயாரித்த பிறகாக இந்த தேர்தல் அறிக்கைகளின் முக்கிய அம்சங்களை ஒளிநாடாவாக பதிவு செய்து அதனை கைபேசி வாயிலாக அனைத்து செல்களுக்கும் அனைத்து செல்போன் நம்பர்களுக்கும் அனுப்பும் விதமாக இந்த தேர்தல் அறிக்கையை விளம்பரம் செய்ய திமுக ஏற்கனவே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. திமுகவிற்கு பிரச்சாரத்திற்கு உதவி செய்து வரும் ஐபேக் நிறுவனம் இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பல்வேறு மக்களை கவரும் வகையிலான திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எதிர்முகமாக இருக்கக்கூடிய அதிமுகவில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் வெளியிட வாய்ப்பு இருப்பதாக பல செய்திகள் இருக்கிறது. திட்டங்கள் பல்வேறு இருக்கிறது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு
அவற்றை விட மேலாக திமுக அதை விட ஒருபடி அதிகமாகவே மக்களுக்கு இலவசமான பொருட்களை வழங்கி ஒரு மக்களை கவரும் வகையிலான தேர்தல் அறிக்கையாகத்தான் இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிக்கையில் இருக்கும் திட்டங்கள் பொறுத்து பல்வேறு தகவல்கள் வந்தாலும் எந்தெந்த திட்டங்கள் உறுதியாக இருக்கும் என்பது மார்ச் 11ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக தெரியும். அரசி மணிகண்டன் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.